Hello friends, Nivi's Kitchen ல இன்னைக்கு நாம கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்க red color subscribe பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம். ரொம்ப ஹெல்தியான ஜூஸ் இது. கண்டிப்பா இத வந்து செஞ்சு பாருங்க. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு கிர்னி பழம் எடுத்துக்கேன். வெயிலுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காம இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸா வீட்லயே செஞ்சு குடிக்கலாம். இப்போ இந்த கிர்னி பழத்தை பாதியா கட் பண்ணிட்டேன். மறுபடியும் இத இன்னொரு பாதியா கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதுல இருக்க விதைய ஃபர்ஸ்ட் எடுத்துறலாம். தர்பூசணி ஜூஸ், கேரட் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான ஜூஸ் ரெசிபீஸும் நம்ம சேனல்ல போட்டுறோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தர, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இருக்க விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தோலையும் சீவி எடுத்துறலாம். தோல் கட் பண்றது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்கனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க கட் பண்ணும்போதே எவ்வளவு நிறைய தண்ணி விடுது. இந்த கிர்னி பழத்துல நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பழத்தை முழுசா வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோ பாருங்க இந்த சைஸ் இருந்தா போதும். இப்போ இத எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம். இது கூட வந்து பால், தண்ணி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது அப்படியே குடிச்சாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா நார்மல் சக்கரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது கூடவே வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நான் மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சுற போறேன். ஃபுல் ஸ்பீட்ல வச்சு அரைச்சிரலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான கிர்னி பழம் ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். இந்த கிர்னி பழம் ஜூஸை இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.